வணக்கம் ஐவர்ஸ், வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல். என்ன, எல்லோரும் சுகமாக இருக்கீங்களா? சௌக்கியமாக இருக்கீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? என்னை பார்த்து சந்தோஷமா? சரி, இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தேங்காய் துவையல். சரிங்களா, ரொம்ப சிம்பிள், எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். சாத்தில் போட்டு சாப்பிட்டா சும்மா எம்மியாக இருக்கும். அது சொல்லுவாங்க, கொலபாதக தண்ணி வைகுண்ட மாத்திரை அப்படின்வாங்க. அதாவது இந்த தேங்காய் தொகையிலையோ இல்லை பருப்பு தொகையிலையோ வைகுண்ட மாத்திரையாம் அந்த கொலபாதக தண்ணினா, அந்த மிளகு ரசம் எல்லாம் பண்ணுறோம்ல, அதை சொல்லுவாங்க கொலபாதக தண்ணி வைகுண்ட மாத்திரைன்னு. அந்த வைகுண்ட மாத்திரை தான் நம்ம இப்போ தயார் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், கடலப்பருப்பு ஒரு 70 கிராம் இருக்கும். இந்த கடலப்பருப்பு அதை போட்டுட்டு அதுக்கு வந்து ஓ சிம்பிளை வச்சிடலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு எத்தனை மிளகா தெரியுமா? 1, 2, ஒரு 7 மிளகாய் போடுறேன், கரெக்டாக இருக்கும். சரிங்களா, இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். மிளகாயும் பருப்பையும் வறுத்துறோம். வறுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இந்த தேங்காய் பார்த்தீங்களா, இந்த தேங்காயை போட்டு இதில் அரைக்கணும். இந்த தேங்காய் இங்கே பாருங்கள், வறுத்து முடித்த உடனே இந்த புளி வந்து உங்களுக்கு தேவையான அளவு, கொஞ்சம் புளி கம்மியாக வேணும், ரொம்ப புளிப்பு வேண்டாம் அப்படின்னா இந்த அளவுக்கு சின்ன லெமன் அளவுக்கு எடுத்தால் போகும். சரிங்களா, நான் அவ்வளோதான் போட போகிறேன், கொஞ்சம் எடுத்துகிட போகிறேன். சிம்மில் வச்சுடுவோம் நம்ம, ஏன்னா அப்புறம் தீஞ்சிடுத்துன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட பர்பஸே சால்வ் ஆகாது. அதனால நான் சிம்மில் வச்சிடுறேன். சரிங்களா, இப்போ இதை வறுத்த உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள், 2 மினிட்ஸில் இந்த இது தொகையில் ஆகிடும். நீங்கள் அப்படி போய்ட்டு அப்படி வறுத்துக்கலாம் ஆகிடும். அந்த அளவுக்கு உங்கள் பசங்க யாராவது ஏதாவது பசிக்குது, ரொம்ப முடியலன்னா சாதம் இருக்கா, உடனே என்ன பண்ணணும், அப்போ மூஞ்சி கை காலெலாம் அலுமின் வா, அதை எடுத்து வை, இதை எடுத்து வைன்றதுக்குள்ளே இந்த ரெண்டையும் வறுத்து டக்குன்னு மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பரான துவையல் ரெடி ஆகிடும். இந்த சாதத்தை போட்டு சாப்பிடும்போது ஒரு அப்பளாமோ ஒரு வடாமோ பொறிச்சா கூட போகிறோம், எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், சூப்பராக செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை ஒரு கொஞ்சம் போடுறேன், அவ்வளோதான். புரிஞ்சா? இப்போ இதெல்லாம் வறுத்தாச்சு, அணைச்சிட போகிறேன். அணைச்சிட்டு இந்த சூட்டுலேயே நான் என்ன பண்ண போகிறேன், புளி பாருங்கள், இவ்வளோ தான் போட போகிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. அதை போட்டேன்னா அப்புறம் இந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் போட்டுறேன். இதை கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு சட்னி அரைக்கணும்னா கொஞ்சோண்டு இருக்கட்டும், அவங்க சட்னி பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுறேன். இது 1 மூடி தேங்காய், இதில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு தேவையான உப்பை போட்டுறேன். உப்பு வந்து இது ஒரு 6 பேருக்கு தொகையில் சொல்லியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், உப்பு எவ்வளோ போடுறேன்னா ஒரு பெரிய 1 ஸ்பூன் போகிறோம். வேணும்னா டேஸ்ட் பண்ணிட்டு போட்டுக்கோங்க, இதுவே கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இஞ்சி போட்டு அரைக்கலாம், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த இது இருக்குல்ல அது பேர் என்னவோ சொல்ல மாதிரி, தனியாக கொஞ்சோண்டு போட்டு அரைக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். சரிங்களா, அவ்வளோதான். இதுலேயே வந்து இந்த தேங்காய் போடாமல் அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது வெறும் பருப்பு தகையல். ஸோ வைகுண்ட மாத்திரையும் கொலபாதக தண்ணியும் மேட்ச் ஆகிடும். கொலபாதக தண்ணி என்ன, மிளகு ரசம், பருப்பு ரசம், மிளகு ரசம் தான், பருப்பு ரசத்தை சொல்லக்கூடாது, மிளகு ரசம் ஜீரா ரசத்துக்கு இந்த வைகுண்ட மாத்திரை சூப்பராக இருக்கும். சரிங்களா, இப்போ போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன், அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம தொகையல் ரெடி ஆகிடும். ஓகே, பாருங்கள், நம்மளோட தேங்காய் தொகையல் வைகுண்ட மாத்திரை ரெடி ஆகிடுத்து. எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், அதே சமயத்தில் சாத்தில் போட்டும் சாப்பிட்லாம். நெய் விட்டு இல்லை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன அர்த்தம், எல்லாருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். அப்புறமா வேறு என்ன சொல்லுங்கள், ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.